ராணி கை வீட்டில் தானே இருக்கேன் சுட சுட டீயும் பஜ்ஜியும் போட்டு தருவாவ இரு அது என்னமோ உள்ளது தான் ராணி அக்கா வீட்டுக்கு வந்தால் எப்பவும் வயிறு ஃபுல்லாக தான் இருக்கும் தெரியுது இல்லையா நம்ம பெற்ற இன்பத்தை சின்ன பணம் பெறட்டுன்னு தானே அவ்வளோ குட்டை ம் சரி சரி வரட்டு வாங்கக்கா வெளியே மலையும் மின்னணை இடியும் பத்திரலாமா எப்படி பெய்யுது பாரு செப்பா மூணு நாளாக தொடர்ந்து நம்ம மாவட்டத்தில் மழையை பற்றியா ஆமாக்கா நல்ல ஜில்லுன்னு இருக்கு ஆனா பத்தியலா எத்தனை நாள் தான் வெயில் அடிச்சாலும் நம்ம அதை அழகா தாங்கிக்கிடையோம் இங்க பாருங்க ரெண்டு நாள் மழை வந்ததுக்கே குளிர் தாங்க முடியாம இருக்கு ஆமாமா பத்தியா கடைக்கு வேற போனேன்னு பிளான போட்டோம் இப்போ ஒண்ணும் போக முடியாம ஆயிடுச்சு இல்லையா ஆமா அக்கா ஆனா ஒண்ணு அடிக்கிற மழைக்கு சூடா டீயும் பஜ்ஜியும் வடையும் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் பத்தியலா ஆமாமா நல்லா தான் இருக்கும் நீங்க இருங்கம்மா நான் போய் ஏதாவது செய்து எடுத்துட்டு வரேன்னா ஆ சரிக்கா கொஞ்சம் நேரம் டிவியை போடலான்னா கரண்ட்டை இல்லை பாருங்க இந்த இடம் போய் இருங்க நான் ஏதாவது செய்து எடுத்துக்கிட்டு வரேன் பாவ ராணி அக்கா தான் வேலை இருந்தாலும் என்ன நானும் செய்து தந்துருவா உபத்தியலா ஆமா தீபாவளி வரப்போகுது இல்லையா எல்லாம் ரெடி பண்ணி இல்லையா வச்சிட்டு வச்சிட்டு ராணியா செய்து வைக்கும்போது நமக்கு தான் லாபம் ஏன் அக்கா ஏன் அப்படி சொல்கிறியா ஏன் எப்படியும் எண்ணியும் ஐம்பது முறுக்கு தர மாட்டாப்புளா ஆ யோசிச்சு பாரு நான் இந்த தீபாவளிக்கெல்லாம் பண்ண செய்ய மாட்டேன்ப்பா செய்ய இல்லையா பின்ன எப்படியோ ராணிய கழுக வீட்டுல இருந்து ஐம்பது அச்சு முறுக்கு வரும் லட்சுமி கழுக வீட்டுல இருந்து ஐம்பது ஓட்ட வடை வரும் வாங்க வீட்டுல இருந்து எப்படியும் ஐம்பது பணியார வரும் சின்ன பொண்ணுங்க வீட்டுல இருந்து எப்படியும் ஐம்பது முந்திரி குத்து வரும் எப்படியும் கீத ஐம்பது அதிரசம் தந்துருவா பின்ன நம்ம புஷ்பாவ சொல்லவா வேணும் அவளும் செய்யறதுல ஏதாவது ஒரு ஐம்பது தராமலா இருப்பா உம் இதெல்லாம் வாங்கி ஒரு பண்டை கடை ஆரம்பிச்சிருந்தீங்களா சரி இவ எல்லார்ட்டா வாங்குறியளே நீங்கள் வீடு மாறி என்ன கொடுப்பிய ஒன்லி இன்கமிங் நோ அவுட் கோயிங் எப்பவும் அடுத்த வீட்டிலேருந்து வாங்கி தின்னணுங்கிற எண்ணம் உங்களுக்கு மட்டும்தான் இந்த ஊரிலேயே ஆமாம் எனக்கு மட்டும்தான் இவ பார்த்தா நல்ல இழுப்பாளைய உடனே இழுவ ஏன்னா இவன் எதுவுமே வாங்கி தின்னத மாதிரி நானும் வாங்கி தின்னுவேன் தின்னாலே என்கிட்ட இடிக்கதோ கொடுப்பேன் உங்களை மாதிரி எல்லாம் ஒன்னோட வேணும்னு இருக்க மாட்டேன் என்ன போதும் போதும் இழுக்காத இழுவா ரணிகா வாசின பொண்ணு உட்காரு ஷிப்பா வெளியே மழையை பார்த்தீங்க அக்கா எப்படி அடிச்சு உடச்சு பெய்யுது நீ இங்கே எங்க அக்கா நம்ம வெளியே போறது வேண்டாம் இன்னொரு நாள் போமா பிளான் எல்லாம் கேன்சல் ஆகி பல்ல மணி நேரம் ஆகுது வா சும்மா வீட்டுல சும்மா இல்லையா இருப்பா போர் அடிக்குமே தான் ராணி கலையிட்டு கூப்பிட்டோம் அடிச்சேனா அடா ஃபோர் கார் கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த மீனை பொறிச்சு போட்டுட்டா அது வந்திருப்பேன் நிம்மதியாவது இருந்திருப்பேன் இப்போ நான் இவியல்ட்டையும் சண்டை போட்டுட்டு என் மாமியார்ட்டு என் தர அறுப்பு வாங்கிட்டாங்க வந்திருக்கேன்

வெளியே வர ரொம்ப மழை பெய்யுது ராணியம் கழுக வீட்டுக்கு வந்தால் எப்படி டீயும் பஜ்ஜி வச்சு தருவாவ அதை எப்படி நம்ம மட்டும் தின்னியது நம்ம கூட ரெண்டு ஜீவனுங்க கொடுத்து தின்னோட நான் நினச்சது தப்பா இல்லை 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 அந்த எண்ணம் உங்களுக்கு தப்பா படிச்சினா நான் தப்பு தான் நான் பண்ண தப்பு தான் சரி விடுங்க நான் தானே சொன்னேன் இங்க ராணி கட்டியா ம் இஞ்சி வாசனை வருது இல்லையா இஞ்சி டீ போடியாவும் நினைக்கிறேன் என்ன ஒரு வாசனை ஆமா நாலு முடி அடிக்கிற மலைக்கு டீயும் பஜ்ஜியும் செம்ம காம்பினேஷன் ராணி அக்கா கொண்டு வரட்டு சாப்பிடுவோம் அப்ப மாமியாருக்கு மீன் அது கிடக்கு இதை முடிச்சுட்டு வெயி ரெண்டாவது பண்ணி கொடுக்கலாம் அவ போக்கல அவ மாமியாருக்கு சமையல் பண்ணி கொடுத்துட்டு வீட்லயாவது இருந்திருப்பா அவளே இதுக்குள்ள இழுத்து போட்டு இனி அவ அவ மாமியாரே சமாளிக்கணும் இந்த நாலு முடிக்கு அதுல ஒரு ஆனந்தம்

உங்ககிட்ட பேசினால சண்டைக்கு வர இந்த அடிக்கிற மழைக்கு அவளுக்கு தண்ணி அவ்வளவு தேவையா என்ன என்ன கீதா இதெல்லாம் ஒரு பிரச்சனை செட்டு மலையில நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கா அதான் நீ தொப்பி போட்டிருக்கிறியே அப்புறம் எப்படி உனக்கு நிறையும் சொல்லு செல்வா நீ அவகிட்ட சொல்லி கொஞ்சம் விளக்கவாது செய் எப்ப பார்த்தாலும் என் ரூட்ல கிராஸ் ஆயிட்டே இருக்கா இந்த உமா சரி நான் சொல்லி என்ன மதியம் எப்போ சாப்பாடு எடுத்துக்கிட்டே போயிருவா இன்னைக்கு மதியம் டைம் வீட்டுக்கு வந்திருக்க

அவன் வெளியே வர பயந்து வீட்டுக்குள்ளே சுருண்டு மடங்கி கிடைக்கான் இதுக்கொல்லைய பத்தியா இந்த மழையிலையும் நம்ம கண்ணுலதான் கடவுள் காட்டி காட்டிதாராரு இதெல்லாம் பார்க்காம இந்த உமா எங்க போனான்னு தெரியலையே உன்னை நம்பிதான் நான் இருக்கேன்னு அவ சொல்லியதான் கண்டிப்பா நான் உன்னை கைவிட மாட்டேன்னு இவன் சொல்லியதான் பாக்காதங்க கேக்கவ நல்லாவா இருக்கு இந்த மழையில கூட இதுங்க சொல்ல தாங்க முடியலப்பா பப்பா பப்பா வசந்தி வசந்தி இவன் ஆள காணல எங்க போnalோ ஏ வசந்தி எட்டி வசந்தி வசந்தி குடிக்கிறது ஒரு கப்பு சுடு தண்ணி போட்டு கொண்டு வாယံ ஏ வசந்தி எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே இவ்வளவு நாளும் காலையில தான் அங்கிங்க மாடு மேய்ச்சிட்டு தெரிஞ்சானு பார்த்தா இப்ப மழை நேரத்துல கூட வீட்டுல இருக்காமல்ல தெரியா எட்டி வசந்தி இதெல்லாம் திருந்தவும் செய்யாது செரிப்பட்டம் வராது இதெல்லாம் நான் வச்சு அழியதுக்கு பேசாம அவ அம்மைக்கு வீட்லயே கொண்டு விட்டுருலாம் வசந்தி செல்வா வேற வீட்டுக்கு போனான் அங்க உமா இருக்காளோ என்னமோ யார என்னத்த சொல்லதுக்கு எல்லாம் தான் சொல்லணும் இன்னைக்கு எங்க போனாலும் வீட்டுக்கு வரட்டு அவளுக்கு இருக்கு